வெற்றிக்கான அறிகுறி. எங்க குழு பேரு பெரியாண்டார் கைலாய வாத்திய குழு. நாங்க எங்க வாசிக்கு போனாலும் ஒரு ரூபாய் கூட வாங்காம பழைய வாத்தியங்களை இப்ப காலத்துல மறைஞ்சு போச்சு. இப்ப ட்ரம்ஸ் கிட்டார் அது என்னமா வந்துடுச்சு. இப்பெல்லாம் வாசித பேர் சங்கநாதம். இந்த சங்கநாதம் வந்து ஒரு வெற்றிக்கான அறிகுறி. இதை ஒரு நிகழ்ச்சியில் இப்போ பாரம்பரியத்தில் வந்து இதை நிறுத்திட்டாங்க. இந்த வாத்தியத்தை வாசிக்கும் போது நமக்கு வெற்றி நிச்சயன்ற ஒரு நிச்சயத்துக்கோசம் இந்த வாத்தியத்தை வாசிக்கிறாங்க. இந்த வாத்தியத்துக்கு பேர் சங்கு. இதை அடுத்து தார இவர் பேரு இதுல வந்து நட்டத்தார ஒரு 9 அடி 10 அடிக்கு மேல இருக்கு. அந்த குழந்தைங்களால தூக்கி வாசிக்க முடியாதனால குட்டத்தார வச்சு வாசிச்சாங்க. அவங்க பேரு ஐயா அவங்க பேரு பேருமா சாய் சரண். சாய் சரண். உங்க பேரு சின்னம். திருச்சின் வாத்தியத்துக்கு பேரு திருச்சின்னம். உங்க பேரு கவின். கவின். கவின் பெரியாண்டவர் கையில வாத்திய குழுல அவர் ஒரு 3 வருஷமா இருக்காரு. இந்த வார்த்தை திருவுடல். திருவுடல். உண்மையான பேரு ஊடல். ஊடல். ஊடல் வாயுவாதிய கூடமும் தாளத்து கூட வாயுவாதியம் வந்து ஆண் தாளம் பெண் சலங்கை மாதிரி பெண் இவங்க ரெண்டு பேரும் கூட இவர் ஊடல்னால இவருக்கு பேரு ஊடல். இந்த ஊடல் ஊடல் சொல்றதுக்கு பேர் திரு ஊடல் சொல்ற ஊடல். இந்த திரு ஊடல் நாளடைவில் ஊடல் செஞ்சு உடலா மாதிரி திரு உடல். இப்ப ஐயா ராஜ்குமார் ஏர்போர்ட்ல வேலை செய்யறாரு. இதுக்கு பேரு தாளம். பஜனையில வச்சிருப்பாங்க தாளம். இது பெருசு பிரம்மன் பெரியதுனால பிரம்ம தாளம். தாளம் பெருசா இருக்கிறதுனால பிரம்ம தாளம். இதுக்கு பேரு பேரு ஐயா பேரு அரவிந்தன். அரவிந்தன்.
இவர் அந்த தாளத்துல அவர் நந்தி. ஓ, அவர் அஞ்சு வருஷமா இருக்காரு இதுல. உங்கள்ட்ட அவர் அஞ்சு வருஷமா இருக்காரு. இந்த அம்மா மூணு வருஷமா இருக்காங்க. நாங்க ஒரு கோவில்ல அந்த கோவிலுக்கு இந்த கூட்டம் அர்ப்பணம். அந்த கோயிலுக்கு பௌர்ணமி பௌர்ணமிக்கு இந்த வாத்தியத்தை வாசிக்கிறது கூடுவோம். அவங்க வந்து மாசம் 2000 ரூபாய் வாங்கிதான் வாசிச்சாங்க. ஒரு மாசம் அவங்களால வர முடியல, வரேன்னு சொல்லிட்டு வர முடியாததுனால நாங்க அந்த இடத்துல வாசிக்க முடியாது. கஷ்டப்பட்டதுனால எங்களுக்கு மேல தலைமை ஒருத்தர் இருக்காரு, அவரு என்ன பண்ணாரு, இது நம்ம ஏன் கையில எடுக்க கூடாது அப்படின்னு கேட்டு, இவங்க இந்த ஐயா, ஐயா பேரு குமார், பேர் சக்திவேர், சந்தோஷ், உங்க பேரு ராஜ்குமார், இவங்க எல்லாம் சேர்ந்து இதை முதல்ல எடுத்தாங்க. எடுத்து இவங்க ஒரு 2 வருஷம் பயிற்சி பண்ணி அதுக்கப்புறம் இவங்க இத்தனை பேர் உருவாக்கியிருக்காங்க. எங்களோட சேப் என்னன்னா, எங்க கோவிலுக்கு காசு வாங்கி வாசிச்சவங்க வரல. அந்த பாதிப்பு எந்த கோவிலுக்கும் வரக்கூடாது. நாங்கள் முடிவு பண்ணி நாங்க எங்க வாசிக்கு போனாலும் 1 ரூபாய் கூட வாங்காம எங்க தொண்டு சிறப்பா செஞ்சுட்டு வந்தோம். பெரிய விஷயங்க. உங்களுக்கு எல்லாம் அனந்தத்தோடு நமஸ்காரம். அந்த சிவன் வந்து உங்களுக்கு எல்லா பலமும் வளமும் நிறைய தரணும்னு நான் நிறைய வேண்டிக்கிறேன். அவங்க மாதிரி பழைய வாத்தியங்களை இப்ப காலத்துல மறைஞ்சு போச்சு. இப்ப ட்ரம்ஸ், கிட்டாரு அது என்னமா வந்துருச்சு. பட் இந்த மாதிரி வாத்தியங்கள் இதெல்லாம் தேவ வாத்தியங்கள். இது நிறைய பேருக்கு தெரியாது. இது வெளியில கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் உங்களை எல்லாம் பேட்டி எடுக்கிறோம். ஏன்னா அது ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாம் சந்திச்சதுல எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். உங்க வாத்தியத்தை நாங்க இருந்து கேட்டுட்டு போவோம். நன்றி.